இந்த மருந்தினுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை எதற்காக டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, நம்மளை எப்படி பாதுகாக்குது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் ஏன் இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க, நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு இந்த மருந்து முடக்குவாதம் நோய், கை கால் வந்துட்டு விளங்காமல் செயலிழந்து போதில்ல, அதை வந்துட்டு குணப்படுத்தவும் அதை வரவிடாமல் தடுக்கவும் இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த மருந்தை வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து 2 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயன்படுத்தலாம். இப்போ ஏதாவது ஒரு நோய் தொற்று, வைரஸ் இன்ஃபெக்ஷன், இப்போ கொரோனா வைரஸாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற வைரஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் தொற்று வரும்போது ஒரு 4 நாள் சிவியரான ஜுரம் இருக்கும், 5வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கால் விளங்காமல் போயிடும். அதே தான் இப்போ இந்த கொரோனா வைரஸும் சுச்சுவேஷனும் அப்படிதான். இப்போ இந்த கொரோனா வைரஸை நம்ம எடுத்துப்போம். இந்த கொரோனா வைரஸ் வரதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சுவாச பாதை இருக்குங்களா அந்த இடத்துல இருக்கிற மசில் எல்லாமே என்ன ஆகுதுன்னா கட்ட மாதிரி மறுத்து போகுது. நம்மளுடைய தசைகள் வந்துட்டு ஃபிளெக்சிபிளாக வந்துட்டு ரப்பர் மாதிரி இருக்கணும். அப்படி ரப்பர் மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதனுடைய செயல்பாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அது கட்ட மாதிரி மறுத்து போச்சுன்னா அதனுடைய உறுப்பு வந்து செயலிழந்து போயிட்டு மற்ற உறுப்புகளையும் பாதிச்சு நம்மளே வந்து சாவடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு கொண்டுட்டு வந்துடும், மோசமான நிலைமைக்கு. ஸோ இந்த கொரோனா வைரஸ் அதுதான் பண்ணுது, உறுப்புகளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகளை வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கட்ட மாதிரி மறுத்து போக செய்யுது. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது வந்து இந்த கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள அதிகமாக பரவிட்டே இருக்கு. கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, எந்த வைரஸ் இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள வந்ததுக்கப்புறம் பல மடங்கு பெருகிட்டே இருக்கும். நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு தன்மை என்ன பண்ணோம்னா இந்த வைரஸ்களை வந்து சாவடிச்சுட்டே இருக்கும். இதை வந்து தொடர்ந்து சாவடிச்சுட்டு இருக்கும். அப்படி தொடர்ந்து சாவடிக்கும் போது அதனுடைய ஒர்க் லோடு, வேலை பளு வந்து அதிகமாகிடும். அப்படி வேலை பளு ஒர்க் லோடு அதிகமாகிறதுனால என்ன பண்ணணும்னா அது கண்ணில் படுறது எல்லாத்தையுமே, நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் என்ன பண்ணால் அது கண்ணில் படுறது எல்லாத்தையுமே வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி அழிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்கள் மற்றும் தசைகளையும் இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு அழிச்சிடும். இப்படி அழிக்கிறதுனால என்ன ஆகுனா நம்மளுடைய உறுப்புகள் வந்து செயலிழந்து போயிடும். இப்போ கை செயலிழந்து போயிடலாம், இல்லை கால் செயலிழந்து போயிடலாம், இல்லை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் மூளையிலிருந்து இதயத்திலிருந்து இது ஏதாவது ஒன்று செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால் இந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு தன்மையுடைய ஒர்க் லோடை வந்து கம்மி பண்ணி 24 மணி நேரமும் பொறுமையாக வந்துட்டு வேலை செய்ய வைக்கிறதும், கரெக்டாக யாரை கொல்லணும், வைரஸை மட்டும்தான் கொல்லணும் அப்படின்ற ஒரு ரெகுலேட்டிங் இது பண்ணி ஒழுங்குபடுத்தி நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்துட்டு இது நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து நம்ம பாதுகாத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் தொற்றுனால வந்துட்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மை, நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து பாதிப்படையும். இந்த பாதிப்படையினால என்ன ஆகுனா நம்மளுடைய உறுப்புகள் வந்துட்டு நம்ம உடம்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து செயலிழந்து போய் நம்ம சாகக்கூடிய நிலைமைக்கு போயிடும். ஸோ இதை தடுக்க நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை பாதுகாக்க இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வைரஸ் தொற்றுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய உடம்பு வலி, வீக்கம், நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு தன்மை வந்து தன்னைத்தானே வந்துட்டு அழிச்சிக்கிறத வந்துட்டு தன்னைத்தானே வந்து சாவடிச்சிடும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மை நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வைரஸை எதிர்த்து போராட முடியும். ஆனால் இந்த வைரஸ் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை, நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து குழப்பி விட்டு தன்னைத்தானே அழிச்சிக்க வந்துட்டு ஒரு வகையான ட்ரிக்ஸை வந்து கையாளும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த இன்ஜெக்ஷனை போட்டாங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து தான் யார் என்பதை உணர்ந்து அந்த வைரஸுக்கு எதிராக செயல்பட்டு தன்னைத்தானே வந்து பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ அந்த இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உயிரோடு இருக்க முடியும். நோய் எதிர்ப்பு தன்மைக்கு வந்துட்டு அழிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாமளும் அழிஞ்சிருவோம். ஸோ இப்போ ஒரு வைரஸ் தொற்று, இப்போ கொரோனா வைரஸே எடுத்துக்கோங்க, அது டெய்லி வந்துட்டு ஒரு ஒரு உருவமாக மாறிட்டே இருக்கு. இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய பாடியை வந்து கொலாப்ஸ் பண்ணி குழப்பி விட்டு தன்னைத்தானே அதை வந்து அழிச்சிக்க, நம்மளுடைய உடம்பு வந்து தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு நம்மளை சாவடிக்க வந்துட்டு இந்த வைரஸ் வந்து ஒரு வகையான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுது. ஸோ இதை எல்லாத்தையும் தடுக்க தான் இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் இல்லை, வேறு எந்த வைரஸாக இருந்தாலும் சரி அவங்க நல்லா ஆரோக்கியமாக விளையாடிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 2 வயசுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. சடனாக ஒரு ஜுரம் வரும், ஜுரம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கை கால் விளங்காமல் போயிடும், இல்லை பேச்சு வராமல் போயிடும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து தன்னுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை, நோய் எதிர்ப்பு தன்மை வந்து பாதிப்புக்குள்ளாக்கி தன்னுடைய சொந்த உறுப்புகளையே வந்துட்டு செயலிழக்க வைக்கிறதுனால தான். ஸோ இந்த மருந்து வந்து கொடுக்கும்போது தன்னுடைய இம்யூனிட்டி சிஸ்டம், நோய் எதிர்ப்பு தன்மையை பாதுகாக்கிறதுக்கு, வைரஸை வந்து சாவடிக்கிறதுக்கும் இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தில் சிவியரான பக்க விளைவுகள் இருக்குது. ஸோ பொதுவான பக்க
விளைவுகளும் இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் சின்னதா தெரிஞ்சாலும் உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சைடு எஃபெக்ட் பக்க விளைவு வந்துட்டு அதிகமாகற அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. சின்னதா உங்களுக்கு ஒரு லைட்டா அரிப்பு இருந்தாலும் உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல சைடு எஃபெக்ட் வந்து சிவியரா இருக்கும். உங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இல்ல ஸ்கின் ரேஷஸ் அரிப்பு ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே உங்க டாக்டர் கிட்ட முதல்ல சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய சுவாச பாதையில வந்துட்டு இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று வந்து இந்த மருந்து ஏற்படுத்தும். ரெண்டாவது தலைவலியை வந்து ஏற்படுத்தும். மூணாவது வந்து பிபி நம்மளுடைய பிளட் பிரஷர் வந்துட்டு அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். நாலாவது நம்மளுடைய இதயத்தை வந்து வேகமா துடிக்க வைக்கும். அஞ்சாவது நம்ம உடம்புல வந்துட்டு அரிப்பு செவந்து போதல், நம்மளோட ஸ்கின் வந்து செவந்து போதல், அப்புறம் வந்துட்டு வீக்கம், முகத்துல வீக்கம், உதட்டுல வீக்கம், நாக்குல வீக்கம், இந்த மாதிரி அங்கங்க வீக்கம் ஏற்படுத்துக்கு இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் இருக்கு. அடுத்து இந்த மருந்து நம்ம யூஸ் பண்றதுனால பூஞ்சை தொற்றுகள், பங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டிவ், ஏதாவது லைட்டா தொட்டா கூட நம்மளுக்கு வந்துட்டு வலி ஏற்படும், அந்த மாதிரி ஹைப்பர் சென்சிட்டிவ் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து யூஸ் பண்ணதால கேன்சர் நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது மட்டும் இல்லாம சிவியரான அதிகப்படியான வயிற்று வலி, அடி வயிறு வலி வந்து ரொம்ப இருக்கும். அதே மாதிரி வாமிட், லூஸ் மோஷன், இது எல்லாமே இந்த மருந்தினுடைய சிவியரான பக்க விளைவுகளா இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது சின்னதா ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், சின்னதா வந்து சைடு எஃபெக்ட் ஏதாவது இருந்தாலும் உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன சைடு எஃபெக்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வராது. சில பேருக்கு மட்டும்தான் வரும். அவங்களுடைய உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய நோயினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சைடு எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்க இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கொரோனா வைரஸால எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷனை வந்து டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த இன்ஜெக்ஷனை ஏன் யூஸ் பண்றாங்க என்பதை எல்லா பேஷண்ட்டுமே, எல்லா கொரோனா வைரஸ் பேஷண்ட்டுமே தெரிஞ்சுக்கிட்டும். இந்த இன்ஜெக்ஷனால எந்த அளவுக்கு பக்க விளைவுகள் இருக்கு என்பதை வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.